ஹனிலாண்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மக்கள் கிட்ட மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்ஸ் கிட்டேயும் நல்ல வரவேற்பு பெற்றது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குச்சு. பிஃபோர் த ரெயின் 1994 ரிலீஸ் ஆன மெசிடோனியன் ஃபிலிம், அந்த ஃபிலிம்க்கு அப்புறமா ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் ஆன ரெண்டாவது மெசிடோனியன் ஃபிலிம் வந்து ஹனிலாண்டு தான். ஹனிலாண்ட் ஃபிலிம் மட்டும்தான் ஆஸ்கர் அவார்டுக்கு பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாகவும் பெஸ்ட்டு ஃபாரின் ஃபிலிமாகவும் நாமினேட் ஆகியிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு மொத்தம் 6 பேர் போனாங்க. அவங்க யார் யார்னா, 2 இயக்குநர்கள், 2 சினிமாட்டோகிராஃபர், 1 எடிட்டர், 1 ஆடியோ இன்ஜினியர். இந்த டாக்குமெண்ட் வந்து ரொம்ப ரியலாகவே எடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, அங்கே ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அந்த சின்ன குழந்தைக்கு வந்து தேன் வந்து கடிக்கும். ஸோ தேன் கடிக்கிறது அவங்களுக்கு விஷுவலாக தெரியும், ஆனால் அவங்க அம்மா வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுற வரைக்கும் இவங்க கேமரா எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்கிற ஹட்டீஸ் முரட்டோவா அவங்களோட அம்மா வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணப்போ இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த வில்லேஜை விட்டுட்டு போயிட்டு ஒரு சிட்டியில் தங்கினாங்க. எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. ஆனால் தினமும் இந்த வில்லேஜுக்கு வந்து அந்த தேனீங்கள்லாம் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க.